அதற்கு இந்திர மாமன்னன் நான் சொர்க்கத்துல இருந்து பழகிட்டேன் நான் நரகத்துக்கு ஏன் போனோம் அப்படின்னு கேட்குறாரு அதற்கு நீங்க வாழ்ந்த போது இருந்த மக்கள் எல்லாம் இறந்துட்டாங்க இரண்டு தலைமுறைகள் கடந்துருச்சு இதனால உங்க பேரை சொல்றதுக்கு யாரும் இல்ல அதனால நீங்க நரகத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்றாரு அதற்கு இந்திர மாமன்னன் நான் சொர்க்கத்துல இருந்து பழகிட்டேன் அதனால எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க நான் இங்கேயே இருக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறாரு சொர்க்க தலைவன் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு சரி நீங்க பூமிக்கு போங்க பூமியில யாராவது ஒருத்தர் உங்க பேரை ஞாபகப்படுத்தி சொல்லிட்டாங்கன்னா நீங்க திரும்பவும் சொர்க்கத்துக்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு உடனே இவரை பூமிக்கு அனுப்பி வைக்கிறாங்க அங்க போன உடனே ஒரு வயதானவரை பாக்குறாரு பார்த்துட்டு அவர்கிட்ட போயிட்டு இந்திர மாமன்னன் ஒருத்தர் வாழ்ந்தாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு அதற்கு அந்த வயதானவர் அப்படி ஒரு பேரை நான் கேள்விப்படலப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு கொஞ்ச தூரம் நடந்து போகிறாரு ஒரு இளைஞன் வராரு பார்த்தா படித்தவர் மாதிரி இருக்காரு இவரை கேட்டால் தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த இந்திர மாமன்னன் போயிட்டு கேட்குறாரு இந்திர மாமன்னு ஒருத்தர் இருந்தாரே உனக்கு தெரியுமா தம்பி அப்படின்னு இப்படி ஒரு பேர் நான் கேட்டத ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு சரி மனுஷங்க யாருக்கும் என்னை ஞாபகம் இல்லையே அப்படின்னு சுற்றி பார்க்குறாரு பார்த்தா ஒரு சின்ன தவளை அங்கே இருக்கு தவளை கிட்டே போயிட்டு கேட்குறாரு இந்திர மாமன்னு ஒருத்தர் இருந்தாரு உனக்கு தெரியுமா அப்படின்னு நான் கொஞ்ச நாளாக இதான் இங்க இருக்கேன் எனக்கு தெரியல ஒரு முதல்ல கொஞ்சம் ரொம்ப நாளா இங்க இருக்கு அந்த முதல்கிட்ட வேணா கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லுது அந்த முதல்கிட்ட போறாரு முதல்கிட்டையும் இதே கேள்வியை தான் கேக்கிறாரு இந்திர மாமன்னு ஒருத்தர் இருந்தாரே உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு அந்த முதலையும் எனக்கு தெரியல ஆனா ரொம்ப நாளா ஒரு ஆமா அந்த குளத்துல இருக்கு அந்த ஆமை கிட்ட வேணா கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லுது உடனே மன்னன் போறாரு அங்க போயிட்டு ஆம கிட்ட அதே கேள்வியை கேட்குறாரு இந்திர மாமன்னு ஒருத்தர் இருந்தாரே உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு அந்த ஆமா வந்து ஓ நல்லா ஞாபகம் இருக்கே எனக்கு அவர் நல்லா தெரியும் இந்த குளம் அவரால் தானே வந்தது அப்படின்னு சொல்லுது உடனே மன்னன் யோசிக்கிறாரு இப்படி ஒரு குளம் நம்ம அமைக்கவே இல்லையே எதனால இது வந்து நம்ம தான் அப்படின்னு சொல்லுது அப்படி சொல்லிட்டு ஆம கிட்டயே இந்த குளத்தை அவர் தான் அமைச்சாருன்னு நீ எப்படி சொல்ற கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அதற்கு ஆமா சொல்லுது அவர் மன்னனா இருந்தபோது நிறைய மக்களுக்கு பசுமாடுகளை இனாமா கொடுப்பாரு அந்த பசுமாடுகள் எல்லாம் இந்த இடத்துலதான் வந்து மேயும் அப்படி மேயும் போது புழுக்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தன்னோட காலால உதச்சி உதைச்சி இந்த இடத்துகள்ல பள்ளமாக்கிருச்சு கொஞ்ச நாள்ல மழை பெஞ்சுது மழை நீர் சேர்ந்து இது வந்து ஒரு குளமா அமைஞ்சிருச்சு இந்த கொலம் அமைஞ்சதுனாலதான் எங்களை மாதிரி உயிரினங்கள்லாம் இங்க வந்து வாழுது அவரால் தானே நாங்கெல்லாம் இங்க இருக்கோம் அப்படின்னு அவரை பத்தி சொல்லுது சொன்ன உடனேயே சொர்க்கத்தோட தலைவன் வந்து இவரை வந்து திரும்பவும் சொர்க்கத்துக்கே கூட்டிட்டு போயிடாரு இவரோட பேரை வந்து இன்னைக்கும் நிலைச்சிருக்கு அப்படின்னா இவருக்கே தெரியாம இவர் செஞ்ச நன்மைதான் அதற்கு காரணம் எல்லாருமே அதே மாதிரி நமக்கும் தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய தவறுகள் செய்வோம் தவறுகளை திருத்தி நன்மையை செய்யறதுக்கு பழகிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு சின்ன கதை நன்றி